ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண் சாவி. இன்றைக்கி கொத்தமல்லி வத்தல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எப்படி புளிக்குழம்பு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் தேங்காவை திருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ரெண்டு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன உள்ளியை தொளி உரித்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடியை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் தேங்காவை வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போடலாம். தேங்காவை வறுத்தாச்சு. உங்களுக்கு தேங்காய் இவ்வளவு கருகலாக வேண்டாம்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்த தேங்காவை ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சு அதை ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் அங்கே உரித்து வச்சுருக்க உள்ளியை அதில் சேர்த்துக்கோங்க. உள்ளி பாதியாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவும் உள்ளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வறுத்த தேங்காவை நம்ம அரைக்க போகிறோம். அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கும்போது அதில் எண்ணெய் கொப்புளிச்சு வரும். அப்போதான் குழம்பு டேஸ்டாக இருக்கும். குழம்பு கொதிக்கும்போது அதில் அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவையும் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க.
குழம்பு நல்லா கொதிக்குது, முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை மேலே போட்டுக்கோங்க. புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.